வணக்கம், வெல்கம் பேக் டு டிக்விஸ்டி சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சூப்பர்பான டிப்ஸ் வீடியோவை தாங்க பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி இந்த மாதிரி மளிகை பொருட்கள்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அது வந்து வண்டு பூச்சி இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வராம இருக்கிறதுக்காக நம்ம வாங்கி வைக்கிற மளிகை பொருட்கள் கூட சில பொருட்கள் சேர்த்து வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து வண்டு எல்லாம் வராம இருக்கும். அதுக்கான டிப்ஸ் கொஞ்சம் பார்க்க போறோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஜென்ரல் டிப்ஸும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த தட்டை முறுக்கு சீடை இந்த மாதிரி பலகாரங்கள்லாம் வந்து நம்ம செஞ்சு வச்சாலும் சரி, இல்ல கடையில இருந்து வாங்கி வைக்கும் போதும் சரி, கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அதுல அந்த எண்ணெய் வாசனை வர மாதிரி இருக்கும், சிகிட ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வராம இருக்கிறதுக்காக ஒரு சின்ன வெள்ளை துணியில கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்து ஒரு சின்ன முடிச்சு மாதிரி கட்டி நம்ம பலகாரங்கள்லாம் வைக்கிற டப்பால போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சிகிட ஸ்மெல் வராம இருக்கும். அதே மாதிரி மிக்சர் வந்து நமக்காம இருக்கிறதுக்கு மிக்சர் கூட கொஞ்சமா சுகர் சேர்த்து வச்சோம் அப்படின்னா மிக்சர் வந்து நமந்து போகாம இருக்கும். அதே கொரகொரப்போட இந்த மீன் அதுக்கப்புறம் சிக்கன் மட்டன் இந்த மாதிரி இறைச்சி எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம கிளீன் பண்ணும் போதும் சரி, சமைச்சதுக்கு அப்புறமாவும் பாத்திரங்கள்ல வந்து இந்த இறைச்சியோட வாசனை வந்து இருந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்காக நம்ம சீயக்காவையும் புளியும் ஒன்னா சேர்த்து நம்ம அந்த பாத்திரங்கள்ல வந்து கிளீன் பண்ணும்போது நமக்கு அந்த இறைச்சியோட வாசனை சுத்தமாவே இருக்காது, போயிடும் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்க அதை மிக்ஸ் பண்ணி மீறி இருக்கிறத கையும் வாஷ் பண்ணீங்கனாலும் கையிலையும் அந்த வாசனை இருக்காது, கம்ப்ளீட்டா போயிடும். நெக்ஸ்ட் நம்ம மிளகாத்தூள் அரைச்சி டப்பால ஸ்டோர் பண்ணி வைக்கும் போதும் சரி, சாம்பார் பவுடர் அந்த மாதிரி எல்லாம் அரைச்சி வைக்கும் போதும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வண்டு வர மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு அதுல வந்து கொஞ்சமா பெருங்காயம் கட்டி பெருங்காயம் சேர்த்து வச்சோம் அப்படின்னா சாம்பார் பொடியும் உங்களுக்கு வாசனையா இருக்கும், உங்களுக்கு வண்டு வராமையும் இருக்கும். நம்ம நார்மலா குழம்பு மிளகாய் தூளியும் போடலாம், சாம்பார் பவுடர் அதுல எல்லாமும் போட்டுக்கலாம். முந்திரி வந்து வாங்கிட்டு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது ஃப்ரிட்ஜ்ல வச்சோம்னாலே வண்டு எல்லாம் வராம ஒரு மாதிரி பூச்சி அரைச்ச மாதிரி ஆயிடும். அந்த அதுக்கப்புறம் எறும்பும் வந்து நிறைய எடுத்துரும். அந்த மாதிரி இருக்க இல்லாம இருக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா முழு முந்திரி வாங்கிட்டு வந்துட்டு அதை குட்டி குட்டி பீசஸா உடைச்சி வச்சோம் அப்படின்னா அது வந்து அவ்வளவு சீக்கிரம் வேஸ்டா போகாது. நெக்ஸ்ட் வந்து நம்ம மழை காலத்துல எல்லாம் கல்லுப்பு நீர்த்து போன மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக நம்ம கல்லுப்பை லைட்டா வந்து கடாயில வந்து வறுத்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி நீர்த்து போகாது. அந்த மாதிரி வறுக்கும் போது அது கூட கொஞ்சமா முருங்கைக்கீரை சேர்த்து வறுத்து வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் நீர்த்து போகாம நல்லா இருக்கும், சத்தாவும் இருக்கும் முருங்கைக்கீரை சேர்த்து வறுக்கிறதுனால. நம்ம லெமன் வாங்கி வைக்கும் போது ஃப்ரிட்ஜ்ல வைப்போம் இல்லைன்னா தண்ணியில போட்டு வைப்போம் கொஞ்ச நாள் வரைக்கும் அது ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்காக. நீங்க வந்து ரொம்ப நாள் வரைக்குமே ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கலாம். நம்ம உப்பு வைப்போம் பாத்தீங்களா, அந்த ஜாடியில லெமனை சேர்த்து வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்கும் அது அழுகி போகாம ஃப்ரெஷ்ஷா அப்படியே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஜூஸ் எடுத்தாலும் நல்லா நிறைய ஜூஸே வரும், ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம விரலி மஞ்சளும் சரி, இந்த மாதிரி கொம்பு மஞ்சள் இதெல்லாம் இருந்ததுன்னா வீட்டுல வாங்கி நம்ம வெயில காய வச்சு வச்சா கூட கொஞ்ச நாள்லயே வண்டு வந்துற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி மஞ்சள்ல வந்து வண்டு பிடிக்காம இருக்கிறதுக்காக விபூதியை வந்து லைட்டா மேல தடவி வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மஞ்சள்ல வந்து வண்டு பிடிக்காது, ரொம்ப நாள் வரைக்கும் நல்லா இருக்கும். நம்ம நார்மலா ஃபேஸ்க்கு போடுற மஞ்சள் கொம்புல கூட நீங்க வந்து விபூதி வந்து ஆட் பண்ணி கொஞ்ச நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். சமையலுக்கு போடுற மஞ்சளையும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிஸ்கெட்ஸ் எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம் டப்பால, கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இந்த கவர்ல இருந்து எடுத்துட்டோம்னா நமந்து போன மாதிரி ஆயிடும். அந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக நம்ம வந்து பிஸ்கெட்ஸ் வைக்கிற டப்பால கீழே வந்து ஒரு மிளகு கொஞ்சமா சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஸ்கெட் வந்து அவ்வளவு சீக்கிரம் நமந்து போகாது, ரொம்ப நாள் வரைக்கும் அந்த கொரகொரப்போடையே ரொம்ப நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க எந்த டப்பால பிஸ்கெட் வைக்கிறீங்களோ அதுல கொஞ்சமா மிளகு சேர்த்து வச்சு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம புளி வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம், கொஞ்ச நாளுக்கு அப்புறமா கருப்பான மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் ஏதாவது கொட்டை இருந்தாலும் பூச்சிங்கெல்லாம் வந்துடும். அந்த மாதிரி பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக நம்ம புளி வைக்கிற ஜாடியில அங்கங்க கொஞ்சம் உப்பு ஒரு லேயரா சேர்த்து வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வண்டு எல்லாம் வராம இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க.